நாணிகளை பூஜை செய்தால் கடன் வாங்கும் நிலைமை வராது என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தினமும் தியானம் செய்து வருகின்ற மக்கள் தினம் அகத்தீசனையோ அல்லது அனந்தீசனையோ திருமூல தேவரையோ ராமணிசாமி பூஜை செய்து வந்தால் கடன் வாங்கும் சூழ்நிலை வராது. என்ன காரணம்? ஏமாற்ற அவர்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வராது. அதே சமயத்தில் நிதானிப்பார்கள். 5 லட்சம் நிதி அந்த நிதி நிறுவனத்தில் போட்டால் திருப்பி தரமாட்டான் என்று உணர்த்தப்படும், வஞ்சிக்கப்பட மாட்டார்கள். துரோகம், இவனுக்கு துரோகம் ஏற்படாது. கொடுத்த இடத்தில் துரோகம் செய்துவிட்டார் என்ற ஒரு பழி வராது. தினம் தியானம் செய்த மக்கள், தினமும் தினம் 10 நிமிடம் நாம ஜபம் செய்து பூஜை செய்து வந்த மக்களுக்கு இப்படி நிலைமை வராது. கடன் வாங்குகிற சூழ்நிலை வராது. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வராது. அதுக்கு முன்னே ஆசான் என்ன செய்வான்? தேவையான பொருள் உதவி செய்து விடுவான். தினம் தியானம் செய்யக்கூடிய பெண்கள் நிச்சயமாக வரவுக்குட்பட்டே செலவு செய்வார்கள். தினம் தியானம் செய்கிற தியானம் அல்லது பூஜை செய்கிற மக்கள் புலால் உணவு உண்ண மாட்டார்கள். ஒரு உயிரை கொண்டு உண்ணுவது பாவம் என்று உணர்கின்ற பக்கம் வரும். அப்போது உணவிலே ஒரு நீதி இருக்குது, உணவிலே ஒரு நியாயம் இருக்கும், ஒரு சைவ உணவு மேற்கொள்வார்கள். தினம் தியானம் செய்கிற பெண்கள் நிச்சயமாக சைவ உணவு தான் மேற்கொள்வார்கள் தவிர புலால் உணவு மேற்கொள்ள மாட்டார்கள். தினம் தியானம் செய்து வருகின்ற பெண்கள் அளந்து செலவு செய்வார்கள். சாம்பார் வைத்தாலும் சரி, அதை பக்குவமாக நிறுத்தி சூடு பண்ணி வைத்திருப்பார்கள், கெட்டு போயிட விட மாட்டார்கள். ஊசி ஒரு சாம்பார் தன் கையால் வைக்கப்பட்ட சாம்பார் ஊசி போவதற்கு காரணமாக இருந்தால் நிச்சயமாக வருந்துவார்கள். என்ன காரணம்? ஞானிகள் ஆசி பெற்றதனால். ஆக எது எந்த உணவு தயாரித்தாலும் அது சுவையாகும், அதே சமயத்தில் பக்குவப்படுத்துகின்ற பக்குவம் ஞானிகள் உணர்த்துவார்கள். அதேபோல் குடும்ப தலைவன் தினம் பூஜை செய்து வந்தால் எந்த தீய பழக்கத்துக்கு அகப்பட மாட்டான். அவன் அஞ்சு முடியாக எதுவும் நடக்காது, கடன் வாங்க மாட்டான். அப்போ மாத இருவருக்கு அன்னதானம் செய்கிற மக்களுக்கு தினம் தியானம் செய்தும் மாதம் இருவருக்கு அன்னதானம் செய்கிற மக்களுக்கு வறுமை என்ற பேச்சே இருக்காது. அதே சமயத்தில் பழிக்கு அஞ்சுவார்கள். பழி வந்துவிடும், நம்ம குடும்ப கௌரவமே போயிடும். கடன் வாங்கினாலோ அல்லது வேறு வகையான மற்றவருக்கு இடையூறு செய்தாலோ துரோகம் செய்தால் குடும்பத்துக்கு பழி வரும் என்று அஞ்சுவார்கள். இந்த பழி வரும் என்று அஞ்சுகின்ற அஞ்சம் புண்ணியவான்களுக்கு தான் அமையும். பழியை கண்டு பழி வந்துவிடும், குடும்பத்துக்கு வந்துவிடும். ஆகவே தலைவனும் நம்ம குடும்பம் தலைவனும் இருக்க வேண்டும் என்றால் குடும்ப தலைவன் பழிக்கு அஞ்ச வேண்டும். பிறர் நம்மை இகழ்ந்து பேசிவிடுவான், நம்மை ஏமாற்றுக்காரன் சொல்லிவிடுவான் என்று பயப்படுவார்கள். அப்போ அஞ்சும்படியாக வாழ்க்கை வராதிருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஏற்ற மாதிரி தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அறிவு தருவான், தின பூஜை செய்து வந்தால் எது செய்ய வேண்டும் என்று உணர்த்துவார்கள். தலைவன் உணர்த்துவான். பகத்தீசனையோ ராமலிங்க சாமியோ பூஜை செய்து வந்தால் வியாபாரம் செய்வதற்கு முன்னே இதனால் நஷ்டம் வரும், நீ தகுதியில்லாதவனோடு கூடியிருக்கிறாய், நீ கூட்டு வியாபாரத்தில் தகுதியில்லாதவனோடு கூடுகிறாய், இது ஆகாது என்று உணர்த்தப்படும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.